हेलो व्यूवर्स, इनके वीडियो पाक पड़ना 500 और ब्लूटूथ स्पीकर अनबॉक्सिंग पन्न पोरों। अंड इन विषय ब्लूटूथ स्पीकर वांगी अनबॉक्सिंग पड़े अंद वॉइस वह कट पड़िटे सो वॉइस ओवर दाँ कुत्तरुक्केन। वीडियो रे निष्को वॉइस ओवर दाँ कुत्तरुक्केन। ब्लूटूथ स्पीकर पाती ना फ्लिपकार्ट आर्डर पड़ी वांगे मोतमें पाती शिपिंग चार्जो सेतु और 489 आो शिपिंग चार्ज पर 54 रूपये 56 रूपये। அதனால் இந்த ஸ்பீக்கரோட ப்ரைஸ் மொத்தம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 434 ரூபாயிலேருந்து 440 ரூபாய்க்குள்ளே வந்துருந்தது. ஸோ கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ஸ்பீக்கரை வந்து அன்பாக்சிங் பண்ணி முடித்த பிறகு இதை பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கப் பண்ணி தான் தந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒயர்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. அதோட அட்வான்டேஜஸ்லாம் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே. ஸோ அந்த கவர்லேருந்து நம்ம எடுத்தபோது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் வந்து பேக்கப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என் கிட்டே ட்ரைபாட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் கேமராவை என் கையில் பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வச்சிருக்காங்க. ரெட் கலர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய கலர் வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. 4 கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் தந்திருக்காங்க, அதாவது யூஎஸ்பி கேபிள் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கருக்கு சார்ஜர் பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் தந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சார்ஜர் அவங்க கொடுக்கல, ஒரு கவரில் இந்த ஸ்பீக்கரை பேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்க்கறதுக்கு நல்லா ரெட் கலரில் சூப்பராக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரை நம்ம கையில் கேரி பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் மாதிரி ஒரு கயிறு தந்திருக்காங்க. ஸோ அந்த கயிறு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. அந்த ஸ்பீக்கர் கூடவே பார்த்திங்கன்னா இதை அட்டாச்மெண்ட் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கருக்கு பேக் சைடு மேலே பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தந்திருக்காங்க. ஸோ சார்ஜ் போடுறதுக்கு அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் அது பக்கத்துலேயே இருக்குது. மைக்ரோ எஸ்டி கார்டு யூஎஸ்பி போர்ட்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 1000 mAh பேட்டரியோட வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஒரு நார்மல் வெயிட்டில் இருக்குது. முக்கியமாக இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரில் தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாது. பட் ஆனால் பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. பட் ஆனால் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் ஆகுது நான் வந்து தண்ணியில் போட்டலாம் செக் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அதாவது என் மொபைலோட கனெக்ட் பண்ணி இந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி பாடுதுன்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நார்மல் வாய்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே வர்ஸ், இங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய இருக்கிறதுனால நான் இந்த வீடியோவோட வால்யூம் கம்மி பண்ண போகிறேன். ஸோ இதனால் ஸ்பீக்கரோட வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ஸ்பீக்கரோட வால்யூம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹோம் தியேட்டர் அளவுக்கு ஈக்குவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வாங்கின பிறகு இந்த ஸ்பீக்கர்லேருந்தான் இவ்வளோ சவுண்ட் வருதுன்னு நீங்களே பெமிச்சு போவீங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த வால்யூம் பட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் பட்டனும் கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட் பட்டன், அதாவது நீங்கள் எஃப்எம் மாற்றிக்க முடியும், அல்லது ப்ளூடூத் மாற்றிக்க முடியும், அல்லது எஸ்டி கார்டு மாற்றிக்க முடியும். ஸோ அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கரில் இருக்க ப்ளூடூத் வழியாக என் மொபைல் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். A905 நேமில் தான் இதுக்கு பேர் பண்ண முடியும். ஸோ இதோட ஸ்பீக்கர் நேம் பார்த்தீங்கன்னா A905. அதுக்கப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் காலிங்கும் பண்ணிக்க முடியும். ஸோ காலிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மோட் பட்டனுக்கு மேலே ஒரு மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஹோல் அந்த மோட் பட்டனுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் எப்படி பாடுதுன்னு ஒரு சாம்பிளுக்காக MCS மியூசிக் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் காப்பிரைட் மியூசிக்காக இருந்தாலும் இதில் ஒரு சில பேரும் பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் தராங்க, ஒரு சில பேர் காப்பிரைட் கிளைமும் தராங்க. ஸோ இந்த வீடியோக்கு தராமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த வால்யூம் நான் வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக உங்களுக்கு வால்யூம் வச்சு காட்டலாம், கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஓகே, இப்போ நான் பாட்டு கேட்குறேன். Sit you down, don't you feel like we're holding on, onto a fairy tale, but the magic's gone, இந்த ஸ்பீக்கர் நான் ஆர்டர் பண்ண போகும்போது இங்கே ரெண்டு சைடும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் ஸ்பீக்கர் நினச்சிட்ருக்கேன். பட் ஆனால் சென்டராக ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருந்திருக்காங்க. பட் ஆனால் அந்த ஒரு ஸ்பீக்கரே சரியான சவுண்ட் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா பேஸாக வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ பேஸ் நல்லா எடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா பேஸாகவும் சப்போர்ட் ஆகுது, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் சப்போர்ட் ஆகுது. ஓகே வைஸ், ஃபைனலாக இந்த ஸ்பீக்கர் பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான ஸ்பீக்கர் தான். ஸோ ஷிப்பிங் சார்ஜ்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 440 ரூபா கிட்ட தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் கலர் கலராக லைட்டு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே வைஸ், இதுவரையும் இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் இந்த ஸ்பீக்கர் பற்றி முழுமையான டீட்டெயில்ஸ் நான் போடுறேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் நான் ஏன் வாங்கினேன்றது அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவிலே அதெல்லாம் சொல்லலாமேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ இன்னும் லாங்காக போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் வாங்கினா அதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வைஸ், இந்த வீடியோ வரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தப்பிட்டா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி விட்டுருவோம் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன். பாய்ஸ் யூஸ் ஷோ, மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.